வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வருகின்ற ஜனவரி 12 மதுரை மாவட்டத்தில் பாஜக சார்பில் நடைபெறும் பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். வருகின்ற ஜனவரி 19 முதல் பிப்ரவரி 18 வரை ஆசிரியர் பொது மாறுதல், பதவி உயர்வு, பணி நிரவல் கலந்தாய்வு நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. கலந்தாய்வில் பங்கேற்க இன்று முதல் வருகின்ற 7 வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசியால் உருவாகும் நோய் எதிர்ப்பு சக்தி மட்டுமின்றி பிற நோய்களையும் எதிர்க்கிறது என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி சௌமியா அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாகை, டெல்டா மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று முதல் வருகின்ற 2 வரை கடற்கரை, நீர்வீழ்ச்சி பூங்காக்கள் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் மக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் தலைமையில் இன்று 46 GST கவுன்சிலிங் கூட்டம் டெல்லியில் நடைபெற உள்ளது. இந்தியாவில் ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1270 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் பெய்த கனமழையின் காரணமாக மேற்கண்ட இந்த 4 முக்கிய சுரங்கப்பாதைகள் மூடப்படுவதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. 2020-21 GST கணக்கு தாக்கல் செய்வதற்கு தற்பொழுது பிப்ரவரி 28 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று கனமழையின் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புதிய ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தொடர்பாக இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அரசு கலை கல்லூரியின் பெயரை கலைஞர் கருணாநிதி அரசு கலை கல்லூரி என்று பெயர் மாற்றம் செய்து தமிழக அரசு அதற்கான அரசாணை வெளியிட்டுள்ளது. 2021 சாகித்ய அகாடமி விருது சிறுகதை எழுத்தாளர் அம்பை அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுமார் 28 மதிப்பிலான பேருந்து நிலையத்தை திறந்து வைத்துள்ளார். மேலும் இதனைத் தொடர்ந்து 604 மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற விழாவில் சுமார் 1231 மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். மேலும் இதனைத் தொடர்ந்து அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். சென்னையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன் விநியோகிக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜனவரி மாதம் முதல் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் கேள்வி நேர நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் தற்பொழுது ஒமைக்ரான் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 961 உயர்ந்துள்ளது. வருகின்ற ஜனவரி 1 முதல் 41 ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகளின் வசதி மீண்டும் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீட்டர் பொருத்தப்பட்டாலும் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு தொடரும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புத்தாண்டை ஒட்டி டிசம்பர் 31 நள்ளிரவு 12 கோயில்களில் தரிசனம் செய்யலாம் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். குற்றால அருவிகளில் இன்று முதல் 3 குளிப்பதற்கு தடை விதித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை மண்டல CBI இணை இயக்குநராக வித்யா ஜெயந்த் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தேவையான மின் உற்பத்தியை அந்தந்த மாவட்டத்திலேயே சூரிய மின் உற்பத்தி பூங்கா அமைக்கப்படும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் டிசம்பர் 31 இரவு 12 முதல் ஜனவரி 1 காலை 5 வரை அத்தியாவசிய தேவைக்கான வாகன போக்குவரத்து தவிர மற்ற வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மதிப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயலிகளுடன் கூடிய திறன்பேசிகள் வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக மரபணு ஆய்வுக்கூடத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி 2 17 மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 184 உயர்ந்து ஒரு சவரன் 36,200 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 66 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.